பாராளுமன்ற தேர்தல் 2020 தலைவர் மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சி இலக்கம் 8 வீட்டு சின்னம் இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் தொடர்பில் தகவல் வெளியிட்ட சஜின் வாஸ் குணவர்த்தன உலக வங்கியிடமிருந்து நிவாரண உதவியை பெறும் வாய்ப்பு தற்போதைய அரசுக்கு கிடையாது அகில விராஜ் திடீரென யாழ்ப்பாணம் புறப்பட்டுச் சென்ற இராணுவ தளபதி காரணம் என்ன இலங்கையில் அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் வாரத்தில் விடுமுறை இது பெரும் ஆபத்தான போக்கு ஸ்ரீலங்காவிற்கு சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கை விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த ஆலோசகருக்கு கொரோனா தொற்று உறுதி இன்னும் 5-10 வேடங்களில் வடக்கு கிழக்கில் புலிகளின் ஆட்சி கந்தசாமி இன்பராஜா சபதம் போலீசாரிடம் சொல்லாதீர்கள் என்னிடம் சொல்லுங்கள் மக்களிடம் ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் படையினரின் நடவடிக்கை காரணமாக பொதுமக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என தெரிவிக்கப்படுவதை மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவையில் முக்கிய பதவி வகித்த சஜின் வாஸ் குணவர்த்தன நிராகரித்துள்ளார் ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு வழங்கியுள்ள பேட்டியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்போது பேசிய அவர் இறுதி யுத்தத்தில் பொதுமக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என்றும் விடுதலை புலிகள் மாத்திரமே கொல்லப்பட்டனர் என அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது ஆனால் பொதுமக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உயிரிழப்புகள் எவையும் ஏற்படவில்லை என்ற விடயத்தில் நான் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையில் பாரிய இழப்புகள் ஏற்பட்டன தரங்க பரணவிதாரண ஆணைக்குழுவின் அறிக்கைகளை எடுத்துக்கொண்டால் 3 பிரிவுகளைச் சேர்ந்த 20,000 பேர் காணாமற் போயுள்ளனர் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பிரிவினர் இராணுவம் வந்து பிடித்துச் சென்றது என தெரிவிக்கின்றனர் இன்னொரு பிரிவினர் விடுதலை புலிகள் வந்து பிடித்துச் சென்றனர் என தெரிவிக்கின்றனர் இன்னொரு பிரிவினர் யார் பிடித்துச் சென்றனர் என்பதை தெரியாது என குறிப்பிடுகின்றனர் ஆனால் காணாமற் போன 22,000 பேர் குறித்து அவர்கள் கிராமம் கிராமமாக சென்ற வேளை எந்த புகைப்பட ஆதாரங்களும் கிடைக்கவில்லை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விடயம் இது நாங்கள் அதனை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்பதே மனித உரிமைகள் தொடர்பான முக்கிய பிரச்சினையாகும் என்றார் வெளிநாடுகளிடமிருந்து பெறப்படும் கடன்களை பொறுத்தவரையில் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சரியானவை என்று நாம் கருதவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா உள்ளடங்களாக இந்த நாடுகளிடம் கடன்களை பெற்றாலும் அவற்றுக்காக விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் அத்தகைய நிபந்தனைகளையும் வட்டி வீதங்களையும் கருத்தில் கொண்டே நாம் ஆட்சியில் இருந்தபோது கடன்களை பெற்றோம் எந்த நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்றாலும் அவற்றை பெறுவதற்கான நிபந்தனைகள் மிகவும் முக்கியமானவையாகும் அந்த நிபந்தனைகள் நாட்டிற்கு நன்மையானவையா அல்லது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையா என்பது குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் எமது அரசாங்கத்தில் பெரும்பாலும் நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத கடன்களையே பெற்றிருக்கின்றோம் அதேபோன்று அந்த கடன்களை பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் செலுத்த வேண்டிய வட்டி வீதம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவோம் இந்நிலையில் கடன் பெறுவனவுகளை பொறுத்த மட்டில் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சரியானவையாக எமக்கு தோன்றவில்லை சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்றவற்றிடம் கடனுதவிகள் அல்லது நிவாரண உதவிகளை பெற முடியும் எனினும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அத்தகைய கடன்களை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லையென்றே தோன்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா யாழ்ப்பாணத்தில் உள்ள ஓய்வு பெற்ற தமிழ் இராணுவ சிப்பாய்களை சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களது பிரச்சினைகள் பற்றியும் கேட்டறிந்துள்ளார் யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரியவினால் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சந்திப்பின் போது குறித்த முன்னாள் சிப்பாய்களின் குறை நிறைகள் சுகாதார நிலைகள் தொடர்பாக ஆராயப்பட்டன இதன்போது பிரதான பிரச்சினையாக காணப்பட்ட மாதாந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளலின் தீர்வாக மாதத்திற்குரிய மருந்துகளை அவர்களது வீடுகளுக்கே கிடைக்கச் செய்வதென்பதும் அவர்களின் அவசர வைத்திய தேவைகளின் போது சிகிச்சைக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் இதர வசதிகளை செய்து கொடுக்குமாறு யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு பணிப்புரை வழங்கப்பட்டது மேலும் ஓய்வு பெற்ற படை சிப்பாய்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் COVID-19 கட்டுப்படுத்தலில் இராணுவ தளபதியின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்தனர் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா யாழ் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வடக்கில் இருக்கும் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் சமூக நலத் திட்டங்கள் மற்றும் இடர்காலங்களில் இராணுவத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக விளக்கமளித்தார் பொது தேர்தல் இடம்பெறும் வாரத்தினுள் 4 நாட்கள் இலங்கையில் அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கல்வியமைச்சர் டலஸ் அழகப்பெரும இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4, 5, 6 மற்றும் 7 தேதி வரை பாடசாலைகளை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது
நாட்டின் அனைத்து பாடசாலைகளையும் 11, 12, 13 தர மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக கடந்த 27 தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஏனையத்தர மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 10 தேதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 11, 12, 13 தர மாணவர்களுக்கு தேர்தலை முன்னிட்டு வழங்கப்படும் விடுமுறை பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் உள்ளிட்டோரை அச்சுறுத்தி கைது செய்யும் நடவடிக்கைகளை இலங்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டுமென சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளன. இவ்விடயம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மேலும் கூறியுள்ளதாவது, அரச சார்பற்ற செயலகம் உட்பட பல அமைப்புகள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பான ஒழுக்கமான நாட்டை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி செயலணிகள் போன்றன நியமிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகள் உயர் பதவிகளுக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இது நாட்டை இராணுவமயப்படுத்துவதை நோக்கிய ஆபத்தான போக்காகும். ஜனாதிபதி உட்பட தற்போதைய அரசாங்கத்திலுள்ள பலர் உள்நாட்டு யுத்தத்தின் போது யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள். சட்டத்தரணிகள், பத்திரிகையாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள், மாற்றுக் கருத்துடையவர்கள், போலீசார், புலனாய்வு அமைப்பினர் மற்றும் அரச ஊடகங்களினால் இலக்கு வைக்கப்படுகின்றனர். இவ்வாறு தற்போது அச்சத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. எனவே அனைத்து இலங்கையர்களினதும் மனித உரிமைகளை மதிக்குமாறும் பாதுகாக்குமாறும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இலங்கைக்கு நிதி வழங்கும் சமூகம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என அந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தின் ஆலோசகராக செயற்பட்டவருக்கு 2வது முறையாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்றியமை உறுதியாகியுள்ளது. அதற்கமைய அந்த அதிகாரி பழகிய ஹிங்குரான மூவன்கொள பகுதியில் பலரை தனிமைப்படுத்துவதற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரசாத் விஜயலர் தெரிவித்துள்ளார். அந்த நபர்களுக்கு இன்றைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. எப்படியிருப்பினும் அந்த பிரதேசத்தில் இதுவரை கொரோனா அறிகுறிகளுடன் ஒருவரும் அடையாளம் காணப்படாமையினால் அந்த பிரதேசத்தை தனிமைப்படுத்த தீர்மானிக்கவில்லை என சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல அரசியல் கூட்டங்களை நிறுத்துவதற்கு மக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் ஆட்சி செய்த வடகிழக்கை அரசியல் அங்கீகாரத்துடன் புலிகள் தான் ஆள வேண்டும். அது விரைவில் நடக்கும் என்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராஜா தெரிவித்தார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், தற்போதைய தேர்தல் தொடர்பாக புரிந்துணர்வு கடிதம் ஒன்றை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவிடம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் வவுனியாவில் வைத்து வழங்கியிருந்தோம். அது தொடர்பாக கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடனும் தலைமையிடமும் கதைத்துவிட்டு பதில் சொல்வதாக கூறியிருந்தார். எனினும் இன்று வரை அந்த விடயம் தொடர்பாக எமக்கு எதிரையும் அறிவிக்கவில்லை. நாம் பெரிய நிபந்தனைகளை அவர்களிடம் முன்வைக்கவில்லை. ஏனைய கட்சிகள் மற்றும் பல சுயேட்சை குழுக்கள் வாக்குகளை உடைக்கும் நோக்குடன் களம் இறக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிழைகளை விட்டாலும் எமது பாரம்பரிய கட்சியான கூட்டமைப்பை பலப்படுத்துவதனை நோக்காக கொண்டும் அவர்களது வெற்றிக்காக பாடுபடுவோம் என்றும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடகிழக்கில் எமது கட்சிக்கு 3 உறுப்பினர்களை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் புரிந்துணர்வு கடிதத்தில் முன்வைத்திருந்தோம். அந்த கடிதத்திற்கு 2 மாதங்கள் கழிந்தும் மாவை சேனாதிராசா எமக்கான முடிவினை அறிவிக்கவில்லை. சந்திப்போம் என்று காலங்களை மாத்திரமே அவர் கடத்திக் கொண்டிருந்ததுடன் உண்மையான போராளிகளான எங்களை அவர் உதாசீனப்படுத்திவிட்டார். இந்த இக்கட்டான தேர்தல் காலத்தில் எம்மை ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் இனிவரும் காலங்களில் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். உண்மையில் ஏனைய கட்சிகளை விட எமது கட்சி பிழைகளை நேரடியாகவே சுட்டிக்காட்டும். அது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது நாம் பழகிய பழக்கமாகும். போராளிகள் என்ற உணர்வுடனேயே நாம் அப்படியான கருத்துக்களை முன்வைப்போம். அந்த விடயம் கூட்டமைப்பிற்கு பிடிக்கவில்லை. நாம் பிழைகளை தட்டி கேட்போம் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களில் கூட்டமைப்புடன் இணைந்து பயணிப்பது நடைபெறாத காரியம் என்பதனை கூறிக்கொள்வதுடன் எதிர்வரும் காலங்களில் எமது கட்சி தனித்துவமாக செயற்படுவதாக தீர்மானித்துள்ளோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுவாதிலிங்கம் குறுக்கால போன போராளிகள் என்ற வார்த்தையை சொல்லியிருந்தால் அதனை நாம் மறுதளிக்கின்றோம். போராளிகளுக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இருந்தால் நாம் குறுக்கே போகாமல் நேராக பயணிப்போம். எமக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாததன் காரணத்தினாலேயே போராளிகள் குறுக்கே திரிகின்றார்கள். அதுபோல யாருடன் பயணித்தாலும் எமது போராளிகள் அரசியல்வாதிகளைப் போல தலையாட்டி கொண்டு பயணித்தால் எமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமற் போய்விடும். எனவே போராளிகள் தமது தத்துணிவை பயன்படுத்த வேண்டும்.
கூட்டமைப்பு எம்மை பலவீனமாக நினைக்கின்றது. ஆனால் இன்னும் 5-10 வருடங்களில் நாங்கள்தான் பலமாக வரப்போகின்றோம். விடுதலை புலிகள் ஆட்சி செய்த வடகிழக்கை புலிகள்தான் அரசியல் அங்கீகாரத்துடன் ஆள வேண்டும். அதனை நாம் உருவாக்குவோம் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்வதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அடையாளமில்லாத நிலைக்கு நாம் தள்ளிவிடுவோம். அந்தளவுக்கு நாம் வேலை செய்வோம் என்றார். போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த தகவல்களை நேரடியாக ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். குர்நாகல் மாவட்ட மக்கள் முகம் கொடுத்துள்ள பாரிய பிரச்சனைகளில் ஒன்றாக போதைப்பொருள் பிரச்சினை காணப்படுகின்றது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் போலீசாரிடம் அந்த தகவல்களை வழங்காமல் தன்னிடம் வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.